ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து ஒரு மெட்டீரியலை எப்படிலாம் வந்து நம்ம அதோடய ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாலு ப்ராசஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ்லி ஒரு மெத்தட் ஒரு இதில் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் மூலமாக எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மெத்தடில் வந்து கிரெயின் ரிஃபைன்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி இந்த மெத்தடில் பார்ப்போம். ஸோ ரிகார்டிங் கிரெயின் ரிஃபைன்மெண்ட், இதுக்கு பேர் வந்து ஹால் பெட்ச் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹால் பெட்ச் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு மெட்டீரியலில் அதோடய கிரெயின் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி அதோடய ஹார்ட்னஸ் அண்டு அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேரை வந்து ஹால் பெட்ச் எஃபெக்ட், ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்க்கு பேர் வந்து ஹால் பெட்ச் எஃபெக்ட். ஸோ இந்த மெத்தட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கேஸ்டிங்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சர் மோல்டன் டெம்பரேச்சருக்கு வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த மோல்டன் லிக்விடு தான் வந்து நம்ம அகெயின் வந்து அதை சாலிடிஃபை பண்ணுவோம், நமக்கு டிசைர்டு ஷேப் பண்ணுற ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கேஸ்டிங்ஸில் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி கிரெயின் ரிஃபைன்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிரெயின் ரிஃபைன்மெண்ட் எப்படி பிரின்சிபல், என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மெட்டீரியலில் வந்து நம்ம அந்த மெட்டீரியலோட ரீக்ளாஸ்லேஷன் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு க்ராஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மெட்டீரியலில் கிறிஸ்டல் லாட்டிஸில் வந்து அதோடய சேஞ்சஸ் நடக்கும். அதாவது அதோடய நியூக்ளியஸ் எக்ஸ்பேண்டர் ஒரு ஸ்ட்ரிங்க் ஆகுறது எல்லாமே வந்து அந்த ரீக்ளாஸ்லேஷன் டெம்பரேச்சருக்கு அபவ் தான் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மெட்டீரியலில் ரீக்ளாஸ்லேஷன் டெம்பரேச்சருக்கு அபவ் வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த டெம்பரேச்சர்லேருந்து நம்ம சடனாக வந்து நம்ம குவென்ச் பண்ணி நம்ம ஒரு கூல் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த மெட்டீரியலோட கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து ரிஃபைன் ஆகிருக்கும். அதாவது அந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகிருக்கும், ஓகேங்களா, இன்டூ பார்ட்ஸ். ஸோ அந்த பிரேக் ஆகிறது மூலமாக அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் தான் வந்து அந்த மெட்டீரியலோட ஹார்ட்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுறது அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுறது. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து போரானோட கிறிஸ்டல் லாட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து மைக்ரோஸ்கோப்பிக் லெவலில். ஸோ இங்கே வந்து நம்ம கோர்ஸ் கிரெயின் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இங்கே கிரெயின் இருக்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அதே வந்து நம்ம ஹீட் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, போரானோட கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து மைன்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த கிரெயின் ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு ஹார்ட்னஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ சைமல்டேனியஸ்லி நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த கிரெயின் ரிஃபைன்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் ரோலிங் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ கோல்ட் ரோலிங் அப்படின்னா, ஒரு ரெண்டு ரோலர் இருக்கும், ரெண்டு ரோலருக்கு நடுவில் ஒரு மெட்டீரியல் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அட் அ ரேட், ஓகேங்களா? இந்த டைரெக்ஷனில் மெட்டீரியல் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே அதோட டைமென்ஷன் பெருசாக இருக்க அந்த மெட்டீரியல் வந்து அந்த ரோலர் க்ராஸ் பண்ணி அந்த சைடு வரும்போது நமக்கு அந்த மெட்டீரியலோட டைமென்ஷன் ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ டைமென்ஷன் ஸ்ட்ரிங்க் ஆகிறதுனால அந்த மெட்டீரியலில் இருக்க மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து சின்னதாகிக்கிட்டே வரும். ஸோ எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் டிஃபார்ம்டு மெட்டல். ஸோ இங்கே வந்து நம்ம நார்மலாக யூஸ்வலாக இருக்க நான் டிஃபார்ம்டு மெட்டல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேஜில் ஸ்டாட்டிக் ரிகவரி. ஸோ அந்த நான் டிஃபார்ம்டு மெட்டல் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கொடுக்குற எக்ஸ்ட்ரூஷன் ஃபோர்ஸ்னால அந்த கிரெயின்ஸ்லாம் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஸோ கொலாப்ஸ் ஆகுறது பேர் தான் வந்து ஸ்டாட்டிக் ரிகவரி. தென் செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜில் வந்து அந்த கிரெயின்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கும், ஓகேங்களா, தேர்ட் ஸ்டேஜ். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிக் ரீக்ரிஸ்டலேஷன், அதாவது அந்த ஸ்ட்ரிங்கான மெட்டீரியல் எல்லாமே அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவரி ஸ்டேஜ் வரும், ஓகேங்களா? ரெக்கவரி ஸ்டேஜில் அது வந்து பழைய டைமென்ஷனும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஃபைன் கிரெயினாகவும் இல்லாமல், இந்த ஸ்டாட்டிக் ரிகவரியில் ஸ்டேஜில் இருந்த இந்த கிரெயினாகவும் இல்லாமல் இன்பிட்வீன் ஷேப்பில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அட் லாஸ்ட்டு ஃபிஃப்த் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா, மெட்டீரியல் நமக்கு அந்த ப்ராசஸ் க்ராஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா, கிரெயின் அகெயின் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்த நான் டிஃபார்ம்டு மெட்டல் அதை விட ஸ்லைட்லி கொஞ்சம் சின்னதாக வந்து இந்த மெட்டீரியல் வந்து கிறிஸ்டல் லாட்டிஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் நடக்கிற அந்த ரீக்ரிஸ்டலேஷன் டெம்பரேச்சர், ஓகேங்களா? ஸோ ரீக்ரிஸ்டலேஷன் டெம்பரேச்சர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஸோ ரீக்ரிஸ்டலேஷன் டெம்பரேச்சர் இது தான். ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு அபவ் தான் வந்து அந்த மெட்டீரியலில் கிறிஸ்டல் மைக்ரோஸ்கோப்பிக் லெவல் கிறிஸ்டல் லெவலில் வந்து அதில் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் ஆட்டம் வந்து ஹீட் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து இமீடியட்டாக குவென்ச் பண்ணுறோம். இதர் ஆயில் குவென்ச் ஒரு வாட்டர் குவென்ச் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து மைன்யூட்டாக கிடைக்கும். ஸோ லைக்வைஸ் நமக்கு அந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து ஹார்ட்னஸ்
அந்த ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ கம்மிங் அப் நெக்ஸ்ட், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரெயின் ஸ்ட்ரக்சர், ஒரு மெட்டீரியலோட கிரெயின் ஸ்ட்ரக்சர் அதோட ஹார்ட்னஸ் வந்து எப்படி, அதாவது ஹீல்டு ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது வந்து ஒரு கிராஃப் பிளாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா அலாங் எக்ஸாக்சிஸ் வந்து கிரெயின் சைஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கிரெயின் சைஸ் இன் டயமீட்டர், மேலே வந்து கிரெயின் சைஸ் இன் டயமீட்டர் அண்ட் கீழே வந்து கிரெயின் சைஸ் இன் -1/2, ஓகேங்களா? அதாவது ரூட் -√d. ஸோ இந்த இதில் கொடுத்துருக்காங்க, இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரெயின் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 10^-1 இருக்குது, தென் வந்து 10^-2 அண்ட் 10^5 × 10^-3. 10^1 வந்து ஹையஸ்ட்டு, 10^2 அதை விட லீஸ்ட்டு, அண்ட் 5 × 10^-3 வந்து அதை விட லீஸ்ட். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு கிரெயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இந்த ஆர்டரில் இருக்குது, ஓகேங்களா? டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அலாங் ஒய் ஆக்சிஸ் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈல்டு ஸ்ட்ரென்த் இன் மெகா பாஸ்கல். ஸோ இந்த ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 10^-1 வந்து 50 pascal இருக்குது, 50 MPa இருக்குது. ஸோ தென் 10^-2 வந்து 125 MPa இருக்குது, அண்டு 5 × 10^-3 வந்து 200 MPa இருக்குது. ஸோ நமக்கு வந்து கிரெயின் ஸ்ட்ரக்சர் நமக்கு அலாங் திஸ் வே நமக்கு குறைய குறைய நமக்கு ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் கிரெயின் ஸ்ட்ரக்சரோட எஃபெக்ட் ஆன் ஈல்டு ஸ்ட்ரென்த். ஸோ தட்ஸ் இட் கைஸ், நம்ம வந்து இதில் கிரெயின் சைஸ் வந்து எப்படி ரிஃபைன்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த மெத்தட் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.